ஸ்டார்ட் பண்ணுறா. நரேஷ் குமார், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ். அரக்கோணம் நகர காவல் நிலையத்தில் போயிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தப்போ வந்து மனிதருக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் மீது அவதூறாக பொய் குற்றச்சாட்டுகளை பேசின வராரு. ஸோ அதை கண்டித்து தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பாக வந்து அவங்களுக்கு நாங்கள் கண்டனத்தையும், தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மாநிலத்தில் அசோத்தமாக தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதை தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் நாங்கள் இப்போது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஊழல்வாதின்னு சொல்லியிருக்கிறாரு. ரஃபேல் ஊழலை பற்றி எங்களுடைய பாரதனுடைய மகன் அகில இந்திய காங்கிரஸ் கம்பெனியுடைய தலைவரும் ராகுல் காந்தி அவர்கள் ரஃபேல் ஊழலை பற்றி பேசலாம், பாராளுமன்றத்தில் விவாதிக்கலாம்னு கூட்டும்போது பயந்து ஓடுற இந்த பாரத பிரதமர், பாசிச பிரதமர் ஊழலை பற்றி பேசுறது ரொம்ப கண்டிக்கத்தக்கதாக இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. அவர் கண்டிப்பாக வந்து திரு ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பத்தை அவதூறாக பேசினு வராரு. அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்கலன்னா தமிழ்நாடு முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் இந்த போராட்டங்கள் தொடரும்.